Hi friends, welcome to Kovai Marmagal Kitchen. In this video, we will see how different snacks are made. Come on. We will make beans veggies. We will make 200 grams beans. We will make the beans இத நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம ரெண்டா கட் பண்ணி எடுத்து பீன்ஸ் பஜ்ஜி செய்யிறதுக்கு ஒரு 200 கிராம் பீன்ஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து நம்ம இந்த சைடுல இருக்குறதெல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு நம்ம இது மாதிரி ரெண்டா இப்படி கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கலாம் இத எல்லastype வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிரலாம் இப்போ இந்த பீன்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சி இதுல வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இல்ல இப்போ இந்த தண்ணி சூடானேனா இந்த பீன்ஸ் வந்து அதல போட்றலாம் அதுக்கு கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி 3 2 1 இப்போ தண்ணி சூடாயிடுச்சு இதல வந்து நம்ம அந்த பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் வந்து இதல போட்றலாம் இப்போ இது வந்து நல்லா இது பண்ணிக்கலாம் அது மூழ்கிற அளவுக்கு நல்லா இது பண்ணி விட்டுறலாம் இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும் அதாவது ஃபுல்லா வேக கூடாது ஒரு 50% வெந்துச்சுனா போதும் நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த வெந்நீர்ல போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சி அதுக்கு அப்புறம் மூடி வச்சிட்டு அதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துல பீன்ஸ் எடுத்துறலாம் தண்ணியில இருந்து இந்த பஜ்ஜி செய்யிறதுக்கு வந்து பீன்ஸ் வந்து நல்ல பிஞ்சா இருக்கணும் முத்தெல்லாம் இல்லாம பாத்துக்கோங்க இப்போ பீன்ஸ் போட்டு இந்த மாதிரி பபிள்ஸா கொதிக்கிற டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிரலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மூடி வச்சிரலாம் அப்புறமா எடுக்கலாம் இப்போ ஒரு பவுல்ல கல்லமா வந்து ஒரு 50 கிராம் இருக்கும் அந்த பீன்ஸ் பஜ்ஜி போடுறதுக்கு அளவு நம்ம வந்து ஒரு கப் கல்லமா எடுத்துக்கலாம் சின்ன கப்ல போட்டுக்கலாம் அத 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு வந்து இதுக்கு தேவையானதா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஏனா நம்ம பீன்ஸ்லயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கறோம் அதனால இந்த மாவுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி கட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கட்டி இல்லாம மாவு இந்த பதத்துல கரைச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த லைட்டா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இது பிஞ்சா இருக்குதுனால இந்த அளவுக்கு பாதி அளவுக்கு வந்துச்சுனா போதும் இப்போ நம்ம தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்ல சுத்தமா தண்ணி இல்லாம நல்லா dry பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஏனா நம்ம இது எண்ணெயில போடுறப்போ ரொம்ப தண்ணி ஆயிடாம பாத்துக்கணும் இப்போ நம்ம தண்ணியில இருந்து வடிச்சு எடுத்தத இந்த மாதிரி இப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துறலாம் இருக்கிற தண்ணி எல்லாம் அப்படியே dry ஆயி வந்துரும் இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வெச்சி
ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். அது இப்போ ஆயில் வந்து நல்லா காயட்டும். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மிக்ஸ் மாவில் இப்போ நம்ம பீன்ஸை போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் சிம்மிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கருவிடும். அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, நல்லா கோல்டன் கலராக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரியே அடுத்தது போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.